வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கி பர்சனல் ப்ராண்டை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். வரும் இல்லை, அதாவது என்ன பர்சனல் ப்ராண்டுன்னு என்ன, அதாவது பர்சனல் ப்ராண்டை வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறான்னு சொல்லியிருந்தேன். அதை நினச்சிருந்தேன் சார் பேசலான்னு. ஏன்னா நம்ம வந்து நம்ம யாருங்கிறது நாலு பேருக்கு தெரிஞ்சால் தான் நமக்கு நாளைக்கு பிஸ்னஸ் வரும், கரெக்டு தானே? நம்மங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைல்கல் மாதிரி. நம்ம இந்த ஒரு ஸ்டார்ட் அப்னா கல்யாண்ஜி, என்டர்பிரனர் கோச்சுனா கல்யாண்ஜி, அந்த மாதிரி இன்னும் ஒரு இதுன்னா அதுக்கு இவரது இன்னவர் தான், அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒரு பொசிஷன் பண்ணுறதுங்க. அந்த பொசிஷன் நம்ம பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா, நமக்கு வந்து வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த பர்சனல் ப்ராண்டிங் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஒரு சின்ன 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 சில விஷயங்கள், ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, வேறு இல்லை, முதலாக நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மிகவும் முக்கியமானது என்று சொல்லலாம், ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய பேஷன் என்னங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். பேஷன்னா என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச செய்யறது. சரி, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் செய்கிற என்ன விஷயம், செய்கிற விஷயம் என்ன, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்க, அந்த வேலையை போச்சுன்னா அந்த வேலையில் நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிச்சி நீங்கள் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு பேஷன் இல்லையா. நீங்கள் இஷ்டப்பட்டு பண்ணுறதும் கஷ்டப்பட்டு பண்ணுறதும். நம்ம நிறைய பேர் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுவோம், நம்ம அந்த சூழ்நிலையில் நமக்கு வேறு வழி இருக்காது. உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சது வந்து மார்க்கெட்டிங்காக இருக்கும், ஆனால் நீங்கள் இன்டர்வியூ போகிற டைமில் அவங்க சொல்லுவாங்க, இல்லை இங்கே பர்ச்சேஸில் தான் இது இருக்குது, வேகன்சி இருக்குது, ஜாயின் பண்ணுறீங்களா கேட்பாங்க. நம்மளும் அப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணிவிடுவோம், சரி ஏதோ ஒரு வேலை கட்டத்தை அடிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அந்த பர்ச்சேஸில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி வயசு வயசாக எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறது இல்லை, உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது என்னாகும், நம்மளோட ரிசல்ட்டு வந்து நம்மளே நம்ம நினைச்ச அளவுக்கு நம்மளால் ரிசல்ட்டு கண்டிப்பாக கொடுக்க முடியாது, சரிதானே? ஸோ அதுப்பா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பேஷன் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. உங்களோட பேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அஞ்சு விஷயங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அஞ்சு விஷயங்கள் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க. முதல்ல அந்த பேப்பரில் எழுதினதுக்கப்புறம் அந்த பேப்பர் அந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த அஞ்சு விஷயங்களையுமே நீங்கள் அந்த அஞ்சு விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சு விஷயங்கள் உங்களுக்கு சோஷியலாக இல்லைன்னா ஃபினான்ஷியலாக வந்து என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குமோ அது என்ன விஷயங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். புரியுதா? சோஷியலாக இல்லைங்கன்னா ஃபினான்ஷியலாக உங்களுக்கு என்ன விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ, உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குமோ, எந்த விஷயத்தில் உங்களுக்கு லைஃப் வந்து செட்டில் ஆகுமோ, அதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய அந்த எனது பிடிச்சதை வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும் வந்து அஃபெக்ட் ஆகாமல், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வந்து அஃபெக்ட் ஆகி நீங்கள் பிடிச்ச விஷயம் மட்டும் பண்ணி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னு அப்புறம் பிடிச்ச விஷயம் மட்டும் பண்ணி பார்த்துருமில்ல இல்லையா. அப்போ அந்த பிடிச்ச விஷயத்தையும் என்னது அது கூடவே நம்மளுடைய என்னது நம்மளோட லைஃப் செட்டில் பண்ணுறதுமா ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெரிய விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து ஆனந்தமும் கிடைக்கும், அதே சமயம் நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் கிடைக்கும். இதுதான் நான் சொல்கிற அந்த என்னது பேஷன்ங்கிறது, ஐடென்டிஃபையிங் பேஷன். நம்ம அந்த ஐடென்டிஃபைங் பேஷன் ஐடென்டிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற விஷயம் என்ன, அதானது பேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஐடென்டிஃபை பண்ணும்போது என்னது உங்களுக்கு வந்து இன்னதான் நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னது அதுலேயே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் இன்டெப்த்தாக நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க. அந்த பேஷனில் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, நான் இன்னும் இதை பற்றி இதில் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேங்கிறது. நீங்கள் அதில் வந்து நீங்கள் இன்டெப்த்தாக நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க, ரிசர்ச் பண்ணுறீங்க. எதுக்காகனா மற்றவங்கள கூட ஒரு படி முன்னாடி இருக்குது. இதில் அடுத்ததாக நீங்கள் ரெண்டாவதாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ரெண்டாவதாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அதில் உங்களோட சோஷியல் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது தான். சோஷியல் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுன்னா என்னது, சோஷியல் ப்ரொஃபைல்னால் அதாவது இப்போ உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்து நீங்கள் ஒரு என்னது ட்ரெஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், ஓகே, ட்ரெஸ் ரிலேட்டடாக இருந்ததுன்னா இல்லைனா என்னது உங்களை வரதா அந்த ரொம்ப பெப்பியான எங்கே ரிலேட்டடாக இருக்கிற ஐட்டமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் என்னது ஃபேஸ்புக்கில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் இதில் எல்லாம் நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ப்ரொஃபைல்லையும் வந்து நீங்கள் இது சம்மந்தமான ஒரு போஸ்ட் அதெல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். புரியுது? அதெல்லாம் சம்மந்தமான ஒவ்வொன்றெல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இது அப்படி பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அதில் வந்து நீங்கள் வேறு எந்த விதமான போஸ்ட்டும் அதில் போடக்கூடாது. உங்களுடைய அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து காமிக்கிறதுக்கான ஒரு போஸ்ட்டு தான் அது. அதில் நீங்கள் அது சம்மந்தமானது மட்டும்தான் போடணுமே தவிர, நீங்கள் அதில் வந்து வேறு எந்த விதமான போஸ்ட்டுகளோ இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத போஸ்ட்டுகளோ எதுவுமே நீங்கள் அதில் போடவே கூடாது.
அதில் நீங்கள் போட வேண்டியது உங்களுடைய அந்த இதில் இப்போ எக்ஸ்பர்டைஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களோ, இதில் வந்து நீங்கள் பேஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களோ, அது சம்மந்தமான போஸ்ட் மட்டும்தான் நீங்கள் அதில் போடணும். புரியுதா? அதில் ஒரு விஷயம், இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சிஇஓ சிஎஃப்ஓ இல்லைனா மேனேஜிங் டைரக்டர் அந்த மாதிரி இது இல்லைனா வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீரியஸான பொசிஷன் அந்த மாதிரி நீங்கள் இதில் இப்போ இல்லை உங்களை பிராண்டிங் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது லிங்க்டின் மாதிரி இருக்கிறதுலாம் உங்களுடைய ப்ரொஃபைல், லிங்க்டினில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் வந்து கண்டினியூஸாக பிளாக் எழுதுறது, அவங்களுடைய அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பிளாக் எழுதுறது, உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து வீடியோ பண்ணுறது, இல்லை நீங்கள் ரிச்ஆர் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் இருக்கீங்கன்னு காமிக்கிறதுக்கானா அந்த எக்ஸ்பர்டைஸ் நாலு பேர் தெரியும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஹெச்ஆர் ரிலேட்டடான நிறைய எங்கே சான்ஸ் கிடைக்கிற இடத்துல எல்லாம், உதாரணத்துக்கு எனது லிங்க்டின்ல அதுவும் இல்லைனா குவாரா கியூயூஓ கியூயூஓ ஆரே குவாரா அந்த மாதிரி இதில் எல்லாமே நீங்கள் உங்களுடைய இது சம்மந்தமான போஸ்ட் போடலாம், இல்லைனா யாராவது ஏதாவது போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா அதில் வந்து நீங்கள் கமெண்ட் போடலாம், அந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் நீங்கள் அதில் பண்ணலாங்க. அதுக்கு அடுத்தது ஓகே, இது பண்ணும்போது அதுக்காக நீங்கள் போஸ்ட் போடுறாங்கிறதுக்காக டெய்லி 5, 10, 20 போஸ்ட் போட்டிங்கன்னா யாருமே அது மதிக்க மாட்டாங்க. அந்த ஒரு போஸ்ட் போடுறது ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் அது வந்து ஒரு சரியான போஸ்ட்டாக இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் கண்ட மேனிக்கு போட்டுருந்தீங்கன்னா யாருமே அதை கவனிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட் எடுத்துருக்காருங்க, அவர் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் என்ன பண்ணுவார்னா அவரோட ப்ராடக்டோட காலையில் எழுந்திரிச்சோன்னா 10-15 ஃபோட்டோ போட்டு விட்டுருவாருங்க. காலையில் எரிச்சலாக வரும் அந்த வாட்ஸ்அப் அந்த குரூப் ஓப்பன் பண்ணாலே டப்பு 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 டப்பட்டு டிங் 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 டிங்னு அவரோட டிங் 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 சவுண்டு வந்ததெல்லாம் தெரிஞ்சது இவர் போட்ட போஸ்ட்டு தான், ஏன்னா யாருமே அதை பார்க்கக்கூட மாட்டாங்க. அப்படி நீங்கள் போடாமல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த உங்களுக்கு சாதம் ரொம்ப 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 குறிப்பாக ஆனால் நல்லா கூர்மையாக நல்லா மற்றவங்களுக்கு நல்லா ஒரு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரே ஒரு போஸ்ட், டெய்லி ஒரு போஸ்ட் போடுங்க பரவாயில்ல, இல்லை 2-3 நாள் குறுக்காக ஒரு போஸ்ட் போடுங்க, ஆனால் கண்டினியூஸாக போடுங்க, அது கன்சிஸ்டன்ஸே போடுங்க. இதில் ரொம்ப முக்கியம் தாங்க, கன்சிஸ்டன்சிங்கிற வாக்கு இருக்கு இல்லையா, கன்சிஸ்டன்சிங்கிற வாக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு அடுத்தபடியாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதாவது நீ என்னென்ன நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறீங்க, ஓகே என்னென்ன நாளில் என்னென்ன டைமில் என்னென்ன பண்ண போகிறீங்கிற மாதிரி ஒரு கலண்டர் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா என்னது, அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த கலண்டர் இன்ன நாளைக்கு இன்ன போஸ்ட் தான் போட போகிற நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டே இருக்கலாம். அது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு என்னது இன்றைக்கி ஒரு போஸ்ட் போடுறது, அப்புறம் 10 நாள் கழிச்சு வர போஸ்ட் போடுறது, அதுக்கப்புறம் எப்போ அந்த மாதிரி போட்டிங்கன்னா எந்த விதமான இம்பேக்டும் இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் பண்ண வேண்டியது எவ்ரி வெனஸ்டே நீங்கள் போஸ்ட் போடுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி வெனஸ்டே நீங்கள் போஸ்ட் போடுறீங்க, அது எவ்ரி வெனஸ்டே மட்டும் போஸ்ட் போடுறீங்க, அதே மட்டும் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் போடுற போஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இம்ப்ரெசிவான போஸ்ட், ரொம்ப ஒரு கண்டென்ட் ரொம்ப டெப்த்தான போஸ்ட் தான் போட போகிறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து அந்த டெப்த்னஸ் வந்து உங்களுக்கு புரியணும்னா மற்றவங்களுக்கு அந்த ஃபீல் ஆகணும். இந்த பரவாயில்ல இவரோட போஸ்ட் வந்து வாசித்தால் பிளாக் எழுதுறீங்கன்னா கூட அந்த பிளாக் படித்தாலும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த மாதிரி அவங்களுக்கு புரியணும், அவங்களுக்கு தோணணும் இந்த பிளாக் படிக்கிற எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. அதுவும் இல்லையா நீங்கள் வீடியோ பண்ணுறீங்களா, அந்த வீடியோ வந்து சும்மா 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்லை சும்மா வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுற வீடியோவை வந்து நல்லா ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ, அதை வந்து நீங்கள் குவாலிட்டியான வீடியோ போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல, இவரோட வீடியோ பார்க்குறதுனால எனக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஏன்னா அதில் சம்திங் இஸ் தேருங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி என்னது இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னது நிறைய ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த இந்த கலண்டர் போடுறது இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் எந்த விதமான போஸ்ட்டோ இல்லைன்னா எந்த விதமான கமெண்ட்டோ எதுவுமே போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு சம்பந்தம் இல்லையா அதை பற்றி நீங்கள் பேசவே பேசாதீங்க, நம்ம சம்பந்தம் இருக்கிறத பற்றி மட்டும் அதை பற்றி மட்டும் நீங்கள் பேசுங்க, அதை பற்றி மட்டும். அப்போ எப்படின்னா அந்த ஒரு விஷயமா அந்த ஒரு விஷயம்னா நீங்கள் தான், உதாரணம் ஸ்டார்ட் அப்னா கல்யாண் தான்ங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். ஸ்டார்ட் அப்பாக பிஸ்னஸ் கோச்சிங் வேணுமா கல்யாண்ட்டு தான் போகணும், அந்த மாதிரி நான் வந்து நம்ம பில்டப் பண்ண அந்த மாதிரி பில்டை நம்ம பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஒரே நாள் 2 நாள் நடக்காதுங்க, இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேண்டது என்னென்னா வேண்டியது என்னென்னா பொறுமை தாங்க. நல்ல பொறுமை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் அது சாதிக்க முடியும். ஓகே, நல்ல பொறுமை வேணும்னு அது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டு இன்றைக்கே எல்லோரும் வந்தாகணும் உங்களுக்கு இன்றைக்கே உங்களுக்கு 10,000 லைக் ஆகணும் அப்படிலாம்